உலக இருதய தினத்தை முன்னிட்டு மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனையில் வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக இருதய தினத்தை முன்னிட்டு மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனை நடத்திய விழிப்புணர்வு வாக்கத்தான் மதுரையில் நடைபெற்றது. இருதய நலம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நோக்குடன் இந்த வாக்கத்தான் நடைபெற்றது. இந்த நடைமுயற்சியில் 2000 அதிகமானோர் பங்கேற்றனர். காலை 6 அளவில் மதுரை தெப்பக்குளம் தியாகராசர் கல்லூரியில் தொடங்கிய வாக்கத்தான் காலை 8:30 அளவில் அப்பல்லோ மருத்துவமனையில் நிறைவடைந்தது. இந்த நடைபயிற்சி 3 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் என 2 வழித்தடங்களில் நடைபெற்றது. வாக்கத்தானில் அனைத்து வயதினரும் பங்கேற்றனர். வாக்கத்தான் நிகழ்ச்சியை மதுரை அப்பல்லோ மருத்துவமனையின் தலைமைச் செயல் அதிகாரி நீலகண்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் முக்கிய அம்சமாக மதுரை அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனையின் இருதய நல சிகிச்சை மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீதர், டாக்டர் விவேக் போஸ், டாக்டர் சுப்பு ராமகிருஷ்ணன், டாக்டர் ரங்க மணிகண்டன், பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் பெனட் ராஜ்மோகன், சிறுநீரக சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் பிரசாத் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். மருத்துவ நிபுணர்கள் இருதய நலத்தை பராமரிப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கினர். நீண்ட ஆயுளுக்கு இருதய நலம் அவசியமானது. இதை போன்ற நிகழ்ச்சிகள் ஆரோக்கியமாக இதயத்தை பராமரிக்க பாதுகாப்பு, பராமரிப்பு, சரிவிகித உணவு, சீரான உடற்பயிற்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை பொதுமக்களின் நினைவில் நிறுத்துவதாக அமையும் என்று தெரிவித்தனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மற்றும் இருதய பரிசோதனைகளின் முக்கியத்துவம் குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர். ஹாஸ்பிட்டலோட சிஓவை பேசுகிறேன். இன்று ஒரு உன்னதமான நாள். இன்னைக்கு வந்து உலக இருதய தினத்தை முன்னிட்டு அப்பல்லோ மருத்துவமனையும் சூரியன் எஃப்எம் நிறுவனமும் இணைந்து 5 கிலோமீட்டர் வாக்கத்தானும் 3 கிலோமீட்டர் வாக்கத்தானும் இன்னைக்கு நடத்தியிருக்கோம். இந்த வாக்கத்தான் வந்து இன்னைக்கு தெப்பக்குளம் அருகில் உள்ள தியாகராஜர் காலேஜிலிருந்து தொடங்கி அப்பல்லோ மருத்துவமனை நிறைவு பெறுகிற வகையில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது வந்து நம்முடைய மதுரை மக்களுக்கு வந்து நம்முடைய இருதயத்தினுடைய ஆரோக்கியத்தை வலியுறுத்துற வகையில தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். இதோட கான்செப்டே பாத்தீங்கன்னா ஹார்ட்டை பாத்துக்கோங்க அப்படிங்கறது தான் எங்களுடைய தீம் இன்னைக்கு. மெயின்லி இன்னைக்கு வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இருதய நோய் சம்பந்தமான இறப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதனுடைய விழிப்புணர்வு வேணும் மக்களுக்கு அப்படிங்கறதுக்கு வலியுறுத்தி தான் இந்த வாக்கத்தான் நடத்திருக்கிறோம். இந்த வாக்கத்தான் ஒரு உண்மையான ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 இதுல பங்கு பெற்றிருக்கிறாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த வாக்கத்தான் இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த சூரியன் எஃப்எம் நிறுவனத்துக்கும் இந்த சமயத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.